உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் சொல்லுங்க சொல்லுங்க நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே தேவனே என்னை பெருக செய்பவர் சொல்லுவீங்களா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவர் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் நல்ல கைத்தடி உற்சாகமாய் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட நீ மனுஷனல்ல மனம் மாறிட மனு புத்திரனல்ல பொய் சொல்லிட நீ மனுஷனல்ல மனம் மாறிட மனு புத்திரனல்ல செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே பெருக செய்கிறவரே பெருக செய்பவரே எல்ஷடாய் தேவனே சர்வ வல்லமையுள்ளவரே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. உங்களுக்காக தினமும் ஜெபிக்கிறோம். தேவன்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உடைய ஊழியங்கள் ஆஸ்வதிப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபியுங்கள், உடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். ஆண்டவர் நல்ல சுகம் தரும்படியாக ஜெபியுங்கள். கடந்த சில நாட்களாக சற்று சுகவீனம் இருந்தாலும் தேவன் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த சுகத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். கடந்த சில நாட்களாக பேட் ஃபீலிங்ஸ் அண்ட் குட் ரிசல்ட், மோசமான நம்முடைய உணர்ச்சிகள் தேவன் தருகிற நன்மையான பதில்கள். பேட் ஃபீலிங்ஸ் நம்முடைய உணர்வுகள் நாம் அதிகமாக நம்மை நிலைக்குலை வைக்கிறது, நாம் சந்திக்கிற வாழ்க்கையின் பாடுகள் போராட்டங்கள். பட் தெர் இஸ் எ குட் ரிசல்ட், தேவன் கொடுக்கிற நன்மையான பின் விளைவுகள் கடந்த சில நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நெகேமியன் புஸ்தகத்திலிருந்து அதே சத்தியத்தை வலியுறுத்துகிற இன்னொரு சத்தியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நெகேமியன் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனம். இங்கே ஒரு தெய்வ மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அரண்மனையில் இருந்தவன் வசதி வாய்ப்பு என்ற உணவு எல்லாமே சிறப்பான ஒரு வாழ்க்கை. ஆனால் தன் தேசத்திற்காக தன் மக்களுக்காக தன் ஜனங்களுக்காக ஒரு பாரம், ஜனங்களை குறித்த ஒரு வேதனை, ஜனங்களை குறித்த ஒரு கரிசனை, தேசத்தை குறித்த ஒரு பரந்த ஒரு ஜப வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. என் தேசம் கர்த்தரறியணுமே. நெகேமியா புஸ்தகம் முதலாம் அதிகாரம் அந்த மூன்றாம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. அவன் அரண்மனையில் இருந்தான், சிறப்பான வாழ்க்கை, ஆனால் அவனுடைய பாரமெல்லாம் தன் சகோதரரை குறித்து. வேதம் சொல்கிறது தன் சகோதரர்கள் ஒருவனாகிய அனனியாவும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்கள் அவனிடத்தில் வந்து சிறையிருப்பில் மீந்திருக்கிற அந்த யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்திகளும் அவரிடத்தில் கூறினார்கள். அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது நெகேமியா 1:3. இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது வசனம் சொல்கிறது அவர்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அரங்கம் இடிபட்டிருக்கிறது, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது 4 வசனம் நான் உட்கார்ந்து அழுது
துக்கித்து அன்பானவர்களே நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த கருத்து என்னவென்றால் இந்த அரண்மனையில் இருக்கிற ஒருவன் தன் ஜனத்தின் நிலையை பார்த்தபோது தன் ஜனத்தினுடைய அந்த சிறையிருப்பை பார்த்தபோது அவன் வாழ்க்கையிலே ஒரு பாரம் அவன் வாழ்க்கையிலே ஒரு கண்ணீர் வேதம் சொல்கிறது அழுதான் அடுத்து துக்கித்தான் ஆனாலும் அந்த எதிர்மறையான சூழ்நிலை வித் த பேட் ஃபீலிங்ஸ் அதாவது அவனுடைய சூழ்நிலைகள் எதிராக இருந்தது உணர்ச்சிகள் எல்லாமே புரோதமாக இருந்தது ஆனால் அவன் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் பரலோகத்தின் தேவனை நோக்கி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உணர்ச்சிகள் பாதிக்கப்படும் போது வேதனைகள் பாதிக்கப்படும் போது உன் வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்படும் போது உன்னுடைய பிரதிபலிப்பு என்ன எல்லாரும் செய்கிற மிகப்பெரிய தவறு மாற்று வழிகளை அல்லாவிட்டால் அதாவது ஆப்ஷனல் அல்லாவிட்டால் ஆல்டர்னேட்டிவ் மாற்று வழிகளையும் தாங்கள் விரும்புகிற வழிகளையும் ஏதோ ஒன்றை செய்யலாம் செய்து ஒரு தந்திரமான காரியங்களை அல்லாவிட்டால் ஏதோ ஒன்றை சாதித்து நாம் அதை தப்பித்து கொள்ளலாம் இல்லை என்பானவளே அவன் செய்த ஒரு காரியம் துக்கித்தான் அழுதான் அடுத்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தான் இந்த நாளில் நான் சொல்லும்புற குறிப்பு அதுதான் வென் பேட் ஃபீலிங்ஸ் அட்டாக் யுவர் லைஃப் வாழ்க்கையிலே மோசமான சூழ்நிலைகள் உன்னை தாக்கும் போது அன்பு தேவப்பிள்ளையே அங்கும் இங்கும் ஓட வேண்டாம் அங்கும் இங்கும் அலைய வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு புகலிடம் ஒரே ஒரு அடைக்கலம் ஆண்டவர் இயேசு மட்டுமே வேதம் சொல்கிறது அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தான் அவருடைய ஜப ஒரு மிகப்பெரிய ஜபத்தை செய்தான் ஆறாம் வசனத்தில் அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உக்கிரதமாக பாவம் செய்தோம் இப்படியாக ஒரு மிகப்பெரிய ஜபத்தை அவன் செய்கிறான் அன்பானவர்களே இந்த இந்த உணர்ச்சிகள் மோசமாகும் போது உன்னுடைய வாழ்க்கையின் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் முதலாவது ப்ரே ரெண்டாவது ப்ரைஸ் மூன்றாவது அன்பானவர்களே ஆண்டவரை நோக்கி ஓடுங்கள் பெனட்ரேட்டிங் திரும்ப சொல்லுகிறேன் முதலாவது ப்ரே ரெண்டாவது ப்ரைஸ் மூன்றாவது அன்பானவர்களே ப்ரொசீட் அதாவது எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கள் விட்டுவிட வேண்டாம் விலகிவிட வேண்டாம் ஓடிவிட வேண்டாம் மாற்று வழிகளை தேட வேண்டாம் அவருடைய விளைவு என்ன ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நீ இன்று துக்கமுகமாய் இருக்கிறது என்ன யோசித்து பாருங்கள் ஒரு தேசத்தின் ராஜா ஒரு மனிதனை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன யோசித்து பாருங்களேன் இன்றைக்கு நம்ம எல்லாரும் துக்கமுகமாக இருக்கிறோம் நம் விசாரிப்பார் யாரும் இல்லை கேட்கிறவள் யாரும் இல்லை மனைவி கேட்பதில்லை கணவன் கேட்பதில்லை பிள்ளைகள் கேட்பதில்லை நம்மால் வளர்த்து ஆளாக்கப்பட்ட மக்கள் கேட்பதில்லை ஆனால் ஒரு தேசத்தினுடைய தலைவன் ஒரு மனிதனை பார்த்து நிகழ்மையை பார்த்து கேட்கிறார் இன்று நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன உன் இதயத்தினுடைய விருப்பம் என்ன அவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் இப்படியாக சிறையிருப்பில் இருக்கிறார்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் நுறுக்கப்படுகிறார்கள் அன்பான தேவப்பிள்ளையே அவன் சொன்னான் நான் இப்படி துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்று சொல்லும்போது அவன் கேட்ட எல்லா காரியங்களையும் ராஜா அவனுக்கு வாய்க்க பண்ணினார் திரும்ப சொல்லுகிறேன் அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா வாய்க்க பண்ணினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவப்பிள்ளையே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சத்தியம் என்னவென்றால் இந்த இப்படிப்பட்டதான பேட் ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகள் உங்களை தாக்கும் போது உலகம் உங்களை தாக்கும் போது சிறையிருப்பு நிந்தை அவமானங்கள் உங்களை தாக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அன்பானவளே பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்பொழுது பிறக்கிற வழி என்ன ராஜா அவனை பார்த்து நீ வேண்டிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்றான் அவன் எதை கேட்டானோ அதை ராஜா தந்தருளினார் இந்த உலகத்தின் ராஜாவே அதை தந்தருளும் போது பரலோகத்தின் ராஜா நிச்சயமாய் அதை உங்களுக்கும் எனக்கும் கட்டாயம் தந்தருளுவார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளையே பேட் ஃபீலிங்ஸ் பட் குட் ரிசல்ட் நடந்தது என்ன அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது அங்கே அது பிரேஸ்ட் செய்யப்பட்டது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே சோர்ந்து போய் பிரச்சனைக்குள்ளே தள்ளாடுகிற உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் உன் வாழ்க்கை கட்டப்படும் உன் அரங்கம் கட்டப்படும் உன் குடும்பம் கட்டப்படும் உன் தேசம் கட்டப்படும் எப்பொழுது தெரியுமா இப்படிப்பட்ட பேட் ஃபீலிங்ஸ் உங்களை தாக்கும் போது இதே காரியத்தை தாவீது தன் வாழ்க்கையில் அனுபவித்தார் அவருக்கும் இதே போன் நிலைமை இல்லாவிட்டாலும் இன்னொரு நிலைமை வேதம் சொல்கிறது
ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் 12 இப்படி சொல்லுகிறது. ரெண்டு சாமுவேல் 12 வேதம் சொல்லுகிறது, அவன் தன் பிள்ளைக்காக அவன் கர்த்தரிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து ராமுழுதும் தரையிலே கடந்தான். வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 12 உரியாவினுடைய அந்த உரியாவின் மனைவிக்கு தாவீது பெற்ற ஆண் பிள்ளையை கர்த்தரடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாயிற்று. அன்பானுடைய இங்கே இன்னொரு பெரிய சோதனை, இன்னொரு பெரிய ஒரு பேட் ஃபீலிங்ஸ், பிள்ளை அவனுடைய வியாதிப்பட்டு கேவலமாயிற்று. அடுத்த வார்த்தை சொல்கிறது 2 சாமுவேல் 12:16 தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். அடுத்த வார்த்தை சொல்கிறது அன்பானுள்ளே அந்த பிள்ளை செத்து போயிற்று. வேலைக்காரர் சொல்கிறார்கள், தன்னுடைய ஊழியக்காரர் சொல்கிறார்கள், தாவீதுல அந்த பிள்ளை செத்து போயிற்று. நன்றாக கவனிக்க வேண்டும், ஜெபித்திருக்கிறான், வியாதிப்பட்டது, அழுதான், துக்கித்தான், உபவாசித்தான். நன்றாக கவனிக்க வேண்டும், பேட் ஃபீலிங்ஸ், அதாவது தான் பெற்ற பிள்ளை செத்து போயிற்று. ஆனால் அடுத்த வார்த்தை சொல்கிறது அன்பானவர்களே, அவனுடைய ஊழியக்காரர் ராஜாவிடத்தில் சொல்லுகிறார்கள், பிள்ளை மரித்து போயிற்று. ஆனால் ராஜா செய்த காரியம் என்னவென்றால், அன்பானவர்களே, அவன் எழுந்து அடுத்த சொல்லுகிறோம், தாவீது அத்தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி 2 சாமுவேல் 12:20 தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் அதை முன்னே வைத்தபோது அதை புசித்தான். யோசித்து பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சரித்திரம் இது கதையல்ல, வாழ்க்கை உண்மை சம்பவம். ஒரு பேட் ஃபீலிங்ஸ், பிள்ளை வியாதி, அந்த பிள்ளை செத்து போனது. ஊழியக்காரர் சொல்கிறார்கள், உன் பிள்ளை செத்து போனது. ஆனால் ஒரு தகப்பனுடைய நிலையை யோசித்து பாருங்கள், அழுதான், உபாசித்தான், எல்லாம் துக்கித்தான். ஆனால் பிள்ளை மரித்த போன போது தரை இருந்து எழுந்து வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு உடுத்தி அன்பானுடைய தேவனுடைய ஆலயத்திலே போய் பணிந்து கொண்டான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், உயிர்த்தெழுதலின் ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை அவன் பெற்றான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை 23 இப்பொழுது மரித்திருக்கிற போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வரப்பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே இல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போவதில்லை. யோசித்து பாருங்கள், உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு மாபெரும் நம்பிக்கை, அதாவது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு கூட தன் வாழ்க்கையை முடித்தான். பேட் ஃபீலிங்ஸ் பட் ஹேஸ் எ குட் ரிசல்ட் தெரியுமா? அதாவது நான் அந்த பின்னிடத்திற்கு போவேன், அந்த பிள்ளை என்னிடத்திற்கு வராது. இதுதான் மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் முடிவல்ல, அது ஆரம்பம். அன்பானுடைய ஒரு இடத்துல நாம் முடிக்கிறோம், இன்னொரு ஆரம்பிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆரம்பத்தை அன்பானுடைய தாவீது அறிந்திருந்தான். மோசமான உணர்ச்சிகளை சந்தித்த நெகேமியா, மோசமான உணர்ச்சிகளை சந்தித்த தாவீது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்து இன்னொரு தீர்க்கதரிசி குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். மோசமான உணர்வுகளை சந்தித்த ஆபக்கூக், இவர் ஒரு தீர்க்கதரிசி, அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர். ஆனால் அந்த தீர்க்கதரிசிய உணர்ச்சிகளே பாதிக்கப்பட்டது. ஆபக்கூக் 1:1 இப்படி ஆரம்பிக்கிறது, ஆபக்கூக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். பாரம் உணர்ச்சி இரண்டுமே ஏறக்குறைய ஒன்றுக்கொன்று ஒத்திருக்கிறது. அதாவது ஃபீலிங்ஸ் அஃபெக்ட்ஸ் அவர் எமோஷ்னல், நம்முடைய உணர்ச்சிகள் தான் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் ஏன் நம்முடைய ஆரோக்கியத்தை கூட பாதிக்கிறது. அன்பானவர்களே, அங்கே அவனுடைய பேட் ஃபீலிங்ஸை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசனுடைய மோசமான சூழ்நிலைகள், அவருடைய காரியங்களை பாருங்கள். சொல்லுகிறார் 1, அன்ஆன்சர்ட் ப்ரேயர். அவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. அடுத்த வார்த்தை, கொடுமை நிமித்தம் இதுவரைக்கும் நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. முதலாவது சொல்லுகிறார், கேளாமல் இருக்கிறீர். இரண்டாவது, ரட்சியாமல் இருக்கிறீர். மூன்றாவது, அக்கிரமத்தை காண்பிக்கிறீர். நான்காவது, தீவினையை பார்க்க பண்ணுகிறீர். எனக்கு என் வாழ்க்கையில் ஏராளமான இழப்புகள் இருக்கிறது,
கொடுமை இருக்கிறது, எனக்கு எதிரே இருக்கிறது, வழக்கும் வாதையும் எனக்கு எதிரே. ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்கிறார். இங்கே நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் திரைகளை பாருங்கள். நம்பர் ஒன், பதில் பெறாத ஜபங்கள். அன்பானவளே, பதில் கூப்பிடுகிறார், ஒரு ஊழியனுடைய ஜபத்திற்கே பதில் இல்லை. அடுத்து ஒரு வார்த்தை கொடுமை, அடுத்து சொல்லுகிறார் அக்கிரமம், அடுத்து தீவினை, அடுத்து கொள்ளை லாஸ், அடுத்து கொடுமை. அதாவது எல்லாமே எதிர்மறையாக பகுத்தறிவுக்கு ஒத்துக்கொள்ள முடியாத காரணமில்லாத விமர்சனங்கள், வழக்குகள், அடுத்து வாதை. இவர் சொல்லுகிறார் இவையெல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது. கவனிங்கள், ரெண்டு வார்த்தை பயன்படுத்துகிறேன், எதிராகவும் இருக்கிறது, அவருக்கு எதிரையும் இருக்கிறது. அன்பாவில், இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஹீம் அண்ட் ஆல்சோ இட் இஸ் பிஃபோர் ஹீம். இப்படிப்பட்ட நிலைகளிலே அவர் சொல்லுகிறார் நியாயப்பிரமாணம் செல்லாமற் போகிறது, நியாயம் புரட்டப்படுகிறது, நீதிமான் துன்மார்க்கன் நீதிமானை வணிந்து கொள்ளுகிறான். யோசித்துப்பார்கள் அவன் உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. அன்பார்களே, இது எல்லாருக்கும் இயல்பு. வேதம் வாசிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், அன்புக்குள்ளே இப்படிப்பட்ட தொலைக்காட்சிகளிலே பேசலாம். ஆனால் எந்த ஊழியருமே இதில் கடந்து செல்ல முடியாத நிலைகள் இல்லை. ஒவ்வொரு ஊழியர்களுமே இதில் கடந்து போயிருக்கிறார்கள், அதில் வளர்ந்தும் போயிருக்கிறார்கள். ஆனால் தேவன் செய்த ஒரு பதில், அதனுடைய குட் ரிசல்ட் என்னவென்றால், அதே ஆபக்கூக்கின் புஸ்தகம் 2:20, ஆபக்கூக் 2:20, தேவன் த குட் ரிசல்ட், கர்த்தரோவென்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் அல்ல கர்த்தரோவென்றால். அவனுடைய கருத்து என்னவென்றால், ராஜரீகம் செய்கிறார், ஆளுகை செய்கிறார். 10 அவர் பார்க்கிறார், அவர் கவனிக்கிறார், அவர் பதிலளிக்கிறார். சதா காலங்களிலும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அந்த வசனத்தை படித்து பாருங்கள், கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், ஸ்டில் காட் இஸ் ஆன் த த்ரோன். அன்பு குறிவிலே, அவருடைய அரசாட்சி முடிந்து விடவில்லை, அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய மகிமை குறைந்து போகவில்லை, மாட்சிமை குறைந்து போகவில்லை. ஸ்டில் காட் இஸ் இன் த த்ரோன். அவர் இருக்கும் வரை அந்த சிங்காசனத்தில் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு, வாழ்வு, சிறப்பு எல்லாம் உண்டு. அன்பாவுடைய இந்த ஆபக்கூக்கு ஒரு பேட் ஃபீலிங்ஸ் பட் குட் ரிசல்ட் என்ன? அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த கடைசி அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் நான் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவேன். அவருடைய குட் ரிசல்ட் என்னவென்றால், ரெஸ்ட், அடுத்து ரிஜாய்ஸ், அடுத்து அன்பர்களே ரிலே, அடுத்து ரெஃப்ரெஷ். அவர் சொல்லுகிறார் உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் என்னை குடியிருக்க பண்ணுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ கடந்து போய் கொண்டிருக்கிற மோசமான உணர்ச்சிகள் ஒருவேளை இதை விட மோசமாக இருக்கலாம். ஸ்டில் காட் இஸ் ஆன் த த்ரோன். கர்த்தரோ என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து உன்னை பார்க்கிறார், உன் சூழ்நிலையை பார்க்கிறார். அவர் கைவிடுவதும் இல்லை, கைவிரிப்பதும் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், கைவிடுவதும் இல்லை, கைவிரிப்பதும் இல்லை, கை கழுவதும் இல்லை. இந்த பூமியில் எல்லாரும் கைவிடுவார்கள், மருத்துவர்கள் கைவிரிப்பார்கள், உலகம் கை கழுவும். அவர் கைவிடுவதும் இல்லை, கைவிரிப்பதும் இல்லை, உன்னை கை கழுவதும் இல்லை. எப்ராயுமே உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எப்ராயுமே கைவிடாத ஒரு தெய்வம் உன்னை கைவிடவே மாட்டார். புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை குறித்து சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த அன்பானுடைய எதிர்மறையான சம்பவங்கள், பேட் ஃபீலிங்ஸ். அவர் சொல்லுகிறார் ரோமர் 8:36, உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம். யோசித்து பாருங்கள், திஸ் இஸ் த ஃபீலிங்ஸ். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர் கடந்து போனார். திரும்ப படிக்கிறேன், அதாவது உபத்திரவங்கள், அடுத்து ஆங்கிலத்தில் டார்ச்சர், வியாகுலங்கள், டிப்ரெஷன், அடுத்து துன்பம், பசி, நிர்வாணம், அடிப்படை தேவையில்லை, அவருக்கு உரமாக செய்யப்பட்ட நாச வேலைகள், மோசமான வேலைகள், நாசமான வேலைகள், மோசமான வேலைகள். யார்? கூட இருந்தவர்களே. ஆனால் அவர் கர்த்தர் அவர் கொடுத்த குட் ரிசல்ட் என்னவென்றால், கடைசியாக சொல்லுகிறார் இவெல்லாவற்றிலேயும் எனக்கு அவர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை படிக்கிறேன் கேளுங்கள், இவர் எல்லாவற்றிலேயும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். இந்த நாளிலே அன்பான தேவப்பிள்ளையே, நான் என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய், அல்லாவற்றால் முற்றிலும் வெற்றி பெறுகிறவனாய், முற்றிலும் என்னை மாற்றுகிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளையே, நீ கடந்து போகிற இந்த கண்ணின் பாதை நிகையமே வாழ்க்கையை சொன்னேன். தாவீதின் வாழ்க்கையிலே அவர் கடந்து போன அந்த பேட் ஃபீலிங்ஸ், ஆபக்கூக் வாழ்க்கையிலே கடந்து போன அந்த பேட் ஃபீலிங்ஸ், ரோமர்
பவுலடியான் கடந்து போன அந்த பேட் ஃபீலிங்ஸ் வாழ்க்கையிலே எல்லாருமே அதில் கடந்து வந்திருக்கிறார்கள். யாபேஸ் அவன் வாழ்க்கையிலே துக்கம் அவனை தாக்கியது. அவன் தாய் அவன் துக்கத்தோடு பெற்றுன்னு சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார். அவன் வாழ்க்கையில் எந்த நேரமும் துக்கத்தின் உணர்ச்சிகள், பேட் ஃபீலிங்ஸ். ஆனால் தேவன் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவன் நிலைகளை ஆசீர்வதித்து அவனை ஒரு பெரிய மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். உணர்ச்சிகள் மாற்றப்பட்டது, அவனுடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டது, சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது. நானிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பேட் ஃபீலிங்ஸோடு வாழ்கிற கிதியோன் வாழ்க்கையிலே பேட் ஃபீலிங்ஸ். ஞான புஸ்தகம் 6 அடிமைத்தனம், அதாவது விதைத்ததை அறுக்க முடியவில்லை. அவர் விதைப்பார்கள், மீதியானர் அறுவடை செய்வார்கள். நிம்மதி இல்லாத வாழ்க்கை, விடுதலை இல்லாத வாழ்க்கை, சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எங்களுக்கு சம்பவிப்பானேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு தேவதூதன் தோன்றி தூதன் சொன்னான், கிதியோனே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்பானவளே, அவர் சொன்னார், அதாவது இத்தனை பேரையும் ஒரே மனிதனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். எல்லாரையும் முறியடித்து வெற்றி பெற்றவனானான் ஒரு பயந்தவன். ஆனால் இன்றைக்கு ஒரு நியாயாதிபதியாக, ஒரு வெற்றி பெற்றவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். பேட் ஃபீலிங்ஸ் பட் குட் ரிசல்ட். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட மோசமான உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு கடந்து போய் கொண்டிருக்கலாம். குட் காட் வில் கிவ் எ குட் ரிசல்ட் இன் யுவர் லைஃப். நல்ல தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான பதில்களை தந்து உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உங்களுடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதனாலெல்லாம் கூட இந்த செய்தி எங்களோடு மக்களோடு பேச கத்தர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி, பலத்துக்காக நன்றி. யாரெல்லாம் ஆண்டவரே மோசமான உணர்வுகளோடு அடிப்படை தேவையில்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல், உறைவிடம் இல்லாமல் ஆண்டவரே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த மோசமான உணர்வுகளை இருக்கிற வாழ்க்கையில் லார்ட் யூ மேக் எ குட் ரிசல்ட், நல்ல பதில்களை தந்து அவர்களை ஆசீர்வதியும். செய்திகளை மனித சத்தம் ஓய்ந்து போனாலும் உங்களுடைய சத்தம் தொடர்ந்து துணித்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து செய்தியை கேளுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஒருவேளை பயனுள்ளதால் மற்றொரு அனுப்புங்கள். ஒருவேளை இது உங்களுக்கு, இந்த செய்தி உங்களுக்கு தேவையில்லை என்றால், ஒருவேளை உங்களுக்கு செய்தி அனுப்பப்படும் போது நீங்கள் எங்களை தெரிவித்தால் அதை நாங்கள் அந்த லிஸ்ட்லிருந்து எடுத்து விடுவோம். எங்களுக்கும் உதவி, உங்களுக்கும் உதவி. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். என் ஆத்மா இதயம் என்னுதடுகள் போற்று சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. செட்டிலிருந்த என்னை கரத்தால் எடுத்தார், நாற்றமெல்ல மாற்றினார், ரத்த தாளை கழுவினார். சொல்லும், செட்டிலிருந்த என்னை இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் சொல்லுவோ,
எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் திறந்த வாசல் சபை நம்பர் 65 பரமானந்த தெரு 7 கிணறு சென்னை 600001 தொடர்புக்கு 9841839287 மேலும் 044-431-3330 எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.